ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சிக்ஸ்த்து ஓட் புக்கு தேர்ட் டேம் செகண்ட் ல இருக்க துணைப்பாடம் பார்க்க போகிறோம் நாடும் நகரமும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாடு என்னும் சொல் ஆரியல் மக்கள் வாழும் நிலத்தை குடிப்பதற்காக வழங்கப்பட்டது நாடு எதுக்கு வழங்கப்பட்டுச்சு மக்கள் வாழ்ற நிலத்தை குடிக்கிறதுக்காக வழங்கியிருக்காங்க அந்த முறையில் தான் தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடுன்னு பெயர் மாத்திருக்காங்க மூமை திறனின் ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டின் பகுதிகள் அவரவர் பெயராலேயே சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என அழைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு மக்கள் வாழ்ந்த நிலத்த நாடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் தமிழர் வாழ்ந்த தமிழ்நா நாட்டை வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் வாழ்ந்ததை சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க இந்த பேர்கள் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது இந்த நாளடைவில் ஃபஸ்ட்டு ஒரு மாநிலத்துக்கு இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த அரசர் வச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் வாழ்ந்தது இதுக்கும் உட்பிரிவுக்கும் நாடுன்னு அழைச்சாங்களாம் கொங்கு நாடு தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி சரி சிறுபான்மையாக சில தனி ஊர்களுக்கும் நாடுங்கிற பெயர் வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க முன்நாளில் முறப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகள் ஒன்று இப்படி கேட்கலாம் முறப்பு நாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது அப்படின்னா பாண்டி மண்டலத்தை சார்ந்தது இப்பொழுது அப்பெயர் பொருணையாற்றின் கரையில் உள்ள ஒரு சிற்றூரின் பெயராக இருக்குது இப்போ வந்து அந்த முறப்பு நாடுங்கிற பேர் எங்கே இருக்குன்னா பொருணையாற்றின் கரையில் இருக்க ஒரு சிற்றூருக்கு அந்த பேர் அதற்கு எதிரே ஆற்றின் மறுகலையில் உள்ள மற்றொரு சிற்றூர் வல்ல நாடு இந்த முரப்பு நாடுக்கு ஆப்போசிட்டில் எதிர் இருக்கிற ஊருக்கு பேர் என்னென்னா வல்ல நாடு இப்படி தான் நாடுங்கிற சொல் வந்து ஊரை குறைக்கும் முறையை சோழ நாட்டிலும் காணலாம் இது வந்து பாண்டிய மண்டலத்தில் பார்த்துருக்கோம் அடுத்து சோழ மண்டலத்தில் பார்க்குறோம் மாயவரத்திற்கு அனித்தாக உள்ள ஒரு ஊர் கொரநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கூரை நாடு அப்படிங்கிறதான் கொறநாடுன்னு சொல்லி வந்திருக்கு இது எங்கே இருக்குது மாயவரத்துக்கு அடுத்து பட்டுக்கோட்டை வட்டத்தில் காநாடும் மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் இருக்குது இதில் வந்து இதில் எது இருக்குன்னு மட்டும் தான் கேட்பாங்க ஸோ அதை நான் பேசிக்கோங்க பட்டுக்கோட்டையில் காணாடு மதுராந்தகத்தில் தொன்னாடு அடுத்து நாடுங்கிற சொல்லின் பொருள் வழக்காற்றின் நலிவுற்று தன்மையை இவ்வூர் பெயர்கள் உணர்த்துகின்றன அடுத்து நகரம் சிறந்த ஊர்களை என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறந்த ஊர்களை நகரம் சொல்லி சொல்கிறாங்க நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம் முன்னாலில் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கள அதை வந்து பட்டி என்று வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்கள்னா ஆயிருக்கு ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் வந்து பிறந்த ஊர் எது குருகூர் ஆழ்வார் பிறந்தது எங்கே ஆழ்வாரில் சிறந்த நம்மாழ்வார் நம்மாழ்வார் பிறந்தது எங்கே குருகூரில் அது வந்து ஆழ்வார் திருநகரியாக திகழுது அந்த குருகூருங்கிற பேர் போய் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு இப்ப பேருக்கு அடுத்து பாண்டி நாட்டுல விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு அதான் இப்ப விருதுநகர்னு சொல்றோம்ல அது வாணிகத்தால் மேம்பட்டு அது விருதுநகரா இன்னைக்கு இருக்குது சென்னையின் பகுதியான தியாகராய நகர் இப்ப சென்னையில தியாகராய நகர் காந்தி நகரம் அதெல்லாம் வந்து நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க அண்ணாமலை நகரம் தஞ்சையில் வந்து கணபதி நகரம் அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தொழில்களால் சிறப்படையும் ஊரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குற நகரம் எது சென்னை மாநகரம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்து ஒரு பட்டினமாக கூட காணப்படலையா கடற்கரையில் துறைமுகம் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பழமாக தான் இருந்திருக்கு சென்னையின் பகுதிகளாக இன்று விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக அந்த நாளில் வந்து இருந்திருக்கு மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம் கோயில் இருக்குது அது பழமை வாய்ந்தது அதை திருஞான சமந்தர் பாடியிருக்கார் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் திருமயிலைக்கு அருகேல வந்து திருவள்ளிக்கேணின் இருக்கு அதை பாடியது யாருன்னா முதல் ஆழ்வார்கள் மயிலாப்பூரில் திருஞான சமந்தர் வந்து பாடியிருக்காரு சிவாலயத்தை அடுத்து திருவல்லிக்கேணி வந்து முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரோட பேர் வந்து அள்ளிக்கேணி அல்லிக்கேணினா என்னது அள்ளி குளம் இந்த மாதிரி இருந்த அந்த ஊருக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருமாளோட கோயில் அங்கே இருக்கனால திரு அப்படிங்கிற அடைமொழியை சேர்த்து திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடு பழமாக பல இடங்கள் இருந்துச்சு அதுக்குள்ளே ஒன்று தான் நரிமேடு மண்ணடி அப்படின்னு வழங்குற இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்நாட்டில் இருந்துச்சா இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னா ராபி சேது பிள்ளையோட ஊரும் பேரும் அப்படிங்கிற நூல்லேருந்து இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்டில் முக்கியமானது புறம் அப்படின்னா என்னது சிறந்த ஊர்களை குறிப்பது அதான் வந்து காஞ்சிங்கிறது காஞ்சிபுரம் பல்லவபுரம் அதான் இப்போ பல்லாவரம்னு சொல்கிறோம் அதுக்கு அங்கேயோ கொண்ட சோழபுரம் தருமபுரம் இருக்குது அடுத்து பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவிரி பூம்பட்டினம் பட்டினம்னா கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பாக்கம் அப்படின்னா கடற்கரை சிற்றூர்கள் பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் இதெல்லாம் வந்து சிற்றூர்கள் பாக்கம்னா பட்டினம்னா நகரங்கள் அடுத்து புலம் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குது தரையை நிலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து குப்பம் அப்படின்னா நெய்த நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் தான் குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மந்தார குப்பம் சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து முக்கியமாக கேட்கக்கூடியது பட்டினம்னா என்ன பார்க்கம்னா என்ன அது கேட்பாங்க அப்புறம் வந்து எதாவது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் திருவள்ளிக்கேணி அது அதில் வந்து எப்படி அள்ளிக்கேணி அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்பாங்க அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம் இதோட சிக்ஸ்த்து ஃபுல் புக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது தேங்க்யூ டிஎன்பிஎஸாம் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்